இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3-ஓட பார்ட் 9-ல இருக்கோம். தமிழ் கேமிங் தொடர்ந்து 8 பார்த்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த ஐ ஆஃப் த ஸ்டாம் சொல்லிட்டு தான் இந்த மிஷன் இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்ச வாட்டி தான் எங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இந்த கேம் பிளே எந்த கேமாக இருந்தாலும் ஒரு தடவை ஒரு சாப்டர் வந்து விளாண்டுட்டு அப்புறமேட்டு தான் இது பண்ணுவேன். ஏன்னா இங்கே எந்த இடத்துலையும் நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இந்த கேம் பிளே வந்து டைம் இல்லாத காரணத்தினால அப்படி சரி உடனே எடுத்துடலாம் அப்படின்ட்டு லைவாக விளாண்டது தான். நம்ம கேப்டனை நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். அவரோட ஹேண்டை வந்து நல்லா அப்படியே அந்த கையை மூடி வச்சுட்டாருன்னா அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா என்மிஸ் நம்மளை பார்க்கக்கூடாது, மிஷன் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு அது ஒரு இது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுக்கும் இந்த ஸ்டேஜுக்கும் ரொம்ப கரெக்டாக பொருந்தும். அதனால தான் ஐயாவது ஸ்டாம் வச்சுக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஸ்டேஜில் சாண்ட் ஸ்டாம் மிஷின் மாதிரி இந்த தடவை மழையாக வந்து இடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடியோட வெளிச்சத்தப்போ நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நம்ம எனிமீஸ்லாம் வந்துட்டு அந்த அப்போ கரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்து நம்மளை ஷூட் பண்ணிடுவாங்க. நம்மளாலாம் நம்ம ஃப்ரெண்டாக ஷூட் பண்ணால் கூட வந்து மிஷன் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக தான் அந்த ஸ்னீக் பண்ணி தான் போகணும். நம்ம இப்போ எனிமி டெரிட்டரியில் இருக்கோம். எனிமி டெரிட்டரியில் வந்து நம்மளோட ஆளுநங்களாம் மாட்டியிருப்பாங்க. அவரை வந்து ஒவ்வொருத்தராக கொல்லுவாங்க. கொன்னு தண்ணியில் தூக்கி போடுவாங்க பாருங்கள். டெட் பாடிஸ்லாம் இப்போ ஒருத்தர் கொல்ல போகிறாங்க பாருங்கள். பூம், அவ்வளோதான். அவரை கொண்டு அவர் விட்டுருவாங்க, தண்ணியில் தூக்கி போடுவாங்க. நம்ம அந்த டெட் பாடிஸ் எல்லாம் தள்ளி நம்ம ஒரு சேஃப் பிளேஸுக்கு போகணும். அதுதான் நம்மளோட இப்போ டார்கெட்டு. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம மிஷன் முடிக்கிறோமா இல்லையோ செக் பாயிண்ட்னாச்சும் எடுக்கணும். ஏன்னா செக் பாயிண்ட் வரைக்கும்னாச்சும் நம்ம மாட்டாமல் போகிறோமா தான் பார்க்கணும். செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, மாட்டினா கூட பக்கத்துலேயே இருக்கும், அப்படியே சர்னு வந்துடலாம். இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து வரணும். இந்த இடமே ஒரு க்ரீப்பியாக இருக்குது சொல்லப்போனால். நமக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நமக்கு முன்னாடியே இருக்காங்க. எஸ், அப்புறம் இத்தனைக்கு இது கேம் தானே, அதனால் வந்துட்டு அவங்க முன்னாடியே இருக்கிறதுக்கு கரெக்டு தான். அப்புறம் அவங்க நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டோடு தான் இப்போ போகணும். இன்னும் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டார்கெட் உங்களுக்கு வந்து கிடைச்ச வாட்டி தான் வந்துட்டு நீங்களாக தனியாக இப்போ சர்ச் பண்ணுற மாதிரி இப்போ முன்னாடி போகிறாரில்ல, அவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். அவர் வந்து எப்பயுமே நம்ம யாரோ ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து கேம் வந்துட்டு ஒரு சில கேம் வந்து இட் செல்ஃப் அந்த மூவ் வந்து அந்த கேமே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். பட் ஆனால் இதில் வந்து கேமுக்குள்ளே கேரக்டர் இருக்கிற வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இது இப்போ பாருங்கள், அந்த ஸ்னைப்பரை வச்சு எப்படி இப்போ அந்த மிஷன் வருதுன்னு உட்காந்துன்னு பாருங்கள். நம்ம பொறுமையாக இந்த இடத்துக்கு போகணும். நம்ம எந்திரிச்சோம்னா மாட்டிக்குவோம். மேலெலாம் ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. மேலே உங்களுக்கு அந்த லைட் அடிக்கிறது தெரியும். அந்த டாப்பில் 2 பேர் இருக்காங்க. நம்ம கேப்டன் வந்து ஸ்பிளிட் பண்ண சொல்லுவார். நான் மேலே பார்த்துக்கிற மாதிரி அவர் வந்து கீழே பார்த்துக்குவார், நம்ம மேலே பார்த்துக்கணும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒருத்தர் வேணாலி எஸ்கப்பே தான், அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். இதை நீங்கள் ஷூட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா இந்த மிஷன்லேயே ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டாக் ஒன்று வந்துச்சு, எப்படி தான் கரெக்டாக டக்குன்னு சொல்ல தெரியல. டாக்ஸ் வந்துட்டு நான் இருக்கலாம், அவன் எனிமீஸ் கூட தப்பிச்சலாம் மாட்டேது. டாக் ஏன்னா டாக்ஸ் வந்து நம்மளை வந்து அதை ஒன்றும் அது இது பண்ணணும், அந்த நம்மளை வந்து பிடிச்சிக்கும். அதுக்குள்ளே யாராவது நம்மளை ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ரெண்டுத்துக்கிட்டே அந்த டாக்ஸ்கிட்ட தப்பிச்சு நம்ம அதே சமயத்தில் அவங்களுக்கு கில் பண்ணோம். அது கொஞ்சம் டப் தான் வந்துட்டு உங்களுக்கு பழைய மிஷன்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பழைய பாட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அப்புறம் இதில் இன்னொன்று எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு ரெண்டு எனிமிஸ் வராங்கன்னா நம்ம யாரை வேணால் ஷூட் பண்ணலாம். நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தரை கரெக்டாக ஷூட் பண்ணிடுவாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பேர்த்தால் நான் யாரை வேணால் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஈஸியாக இருக்கவனே சுட்டுறேன். ப்ளஸ் அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இதில் எனக்கு பிடிச்சிங்கன்னா இப்போ ரெண்டு பேர் வந்து அட் அ டைமில் கிளாஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது சைடு சைடாக வந்துட்டு அதான் அந்த பரமசிவன் படத்தில் கூட வந்துட்டு அஜித் வந்து ரெண்டு பேர்த்து அட் அ டைமில் வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது அப்படியே டபுள் ஷாட் அடிப்பார்ல, அதே மாதிரி இந்த இதில் டபுள் ஷாட் அடிக்கலாம். அது உங்களோட டேலண்ட்டு பொறுத்துன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஈஸியாக வந்து அதுவே வந்துடும். அவங்க போகும்போது நீங்கள் ஸ்னிப்பர் தான் அதுக்கெல்லாம் கரெக்டு. கீழே வந்து நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கமாண்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலுமே இந்த இடத்துல நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கே திக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா ஒரு எனிமி டெரிட்டரிக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் வந்து அமைதியாக போகிறாங்கன்னா அது எப்படி கொஞ்சமாச்சு ஒரு பயம் ஃபீலிங் வரும். அதுவும் இந்த இடம் குறிப்பாக இந்த டோர் திறந்த உடனே ஒரு ஸ்னீக் பண்ணி போவோம், ரொம்ப அப்படியே திக்குன்னு இருக்கும். இது ஒரு நிழல், நம்மளோட நிழல் தான் தெரியும். நான் கூட யாரோ வராங்கன்னு நினச்சேன். இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொன்னால் பட் ஆனால் பிடிச்ச இடம்னா வந்துட்டு இப்போ சைட்லலாம் வந்து அவங்க டார்ச் அடிக்கிறாங்க, உங்களுக்கு கமாண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஸ்டாப் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கமாண்ட்ஸ் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப்னு சொன்னால் அடுத்த செகண்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா வந்துட்டு அந்த லைட்ஸ் வந்துட்டு டார்ச் லைட்ஸில் போட்டு உங்களை உடனே பஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் பட்டா என்ன கில் பண்ணிடலாம் நினைக்கலாம், பட் ஆனால் நிறைய பேர் வந்துடும். உங்கள் மிஷன் முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் இந்த கேம் பிளே வந்துட்டு நம்ம
டாஸ் விளாண்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ பெருசு இந்த கேம் இன்னும் வரும்னு தெரியல. மேபி இன்னும் வரலாம். நம்ம இன்னும் ஆக்ட் த்ரீ இன்னும் போகலை. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 hour வந்தாலும் அது தப்பு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேம் கொஞ்சம் இது எப்பயுமே கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது வந்து அதுக்கு விதிவிலக்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரெண்டு பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க கிராஸ் அவங்க பாருங்கள் டெட் பாடியெல்லாம் செக் பண்ணிட்டு போவாங்க. செக் பண்ணுறத நான் சாதாரணமாக செக் பண்ணுறதில்ல, அட்லீஸ்ட் ஒரு குண்டுனாச்சும் அவங்க உடம்புல பாயும் அதான் செக் பண்ணுறது. இவங்களோட முடியல, அவ்வளோதான். அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்னீக் பண்ணிட்டு நம்ம கமெண்டர் சொல்லுவார் கெட் ரெடி கோ அப்படின்னு. இந்த மிஷன் விளையாடும் போது எனக்கு லைட்டாக மேலே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அங்கே அவங்க செக் பண்ணுறதுக்குள்ளே இங்கே நம்ம டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடணும். நீங்கள் ஓடுறது என்னென்னா வந்து நீங்கள் ஆர்த்தி படத்தை ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ளே இங்கே வந்து யாராக வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கப்புறமேட்டு தான் ஒரு நமக்கு ஒரு சின்ன ஸ்னிப்பர்லேயே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கிடைக்கும். அது இந்த ஸ்டேஜாக இல்லை அடுத்த ஸ்டேஜாக எனக்கு குழப்பமாக இருக்குது பார்க்கலாம். இதில் வந்து ஸ்னிப்பர்ஸ்லேயே நீங்கள் சாதாரண கன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கோப்பை வந்து நீங்கள் தள்ளி பாருங்கள், நம்ம கேப்டன் போட்டு ஒருத்தர் கொண்டாரு. நம்ம அந்த ஸ்கோப்பை வந்து தள்ளிட்டு சாதாரணமாக நீங்கள் ஒரு SMG அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலையும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. பால்கனியில் ஆளுங்க வருவாங்க. இந்த இடத்துல ஒரு சமையான ஒன்று வரப்போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருது. நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து ஸ்கோப் வழியாக காமிக்கும் போது அந்த இடத்த மட்டும் நல்லா இப்போ கவனமாக நோட் பண்ணுங்கள். ஒரு அமேசிங்கான திங் இப்போ ஹேப்பன் ஆக போகுது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அது உங்களுக்கு பக்கத்தில் தெரியுமான்னு தெரியல. அந்த இடத்த மட்டும் மேலே மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நாங்கள் ஜூமில் காமிக்கிறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் வந்து ஒருத்தர் தான் கில் பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அதுதான் நம்ம டீம். இப்போ வெயிட் பண்ணுங்கள், அதே வரட்டும். உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பிளான்டாக அந்த கேம் விளாண்டுருக்கோம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அப்படியே ஸ்னீக்காக ஒவ்வொருத்தராக வந்து எழுந்திருக்காங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர் இருப்பாங்களா அடுக்கு. இது வந்து ஒரு நமக்கு சிம்பிள். இந்த டைம் வந்து எதுக்குன்னா, இந்த வெளிச்சம் கிடைக்கிற டைமில் அவங்களுக்கு திடீர்னு அதிர்ச்சி ஆகும்ல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியான டைமை யூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும். இது வந்து ஒரு உண்மையான இராணுவத்தில் நடக்கிற இந்த மாஸ்டர் பிளான், இந்த பிளான் பி பிளான் ஏன்னு வச்சுருப்பாங்களே, இது வந்து நமக்கே தெரியாமல் பிளான் பி பண்ணியிருக்காங்க. இது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேப்டைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு கில் பண்ணிடணும். விவேக் சொன்னது இதுதான். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்கோப்பை வந்து தள்ளிட்டேன். தள்ளிட்டு நம்ம டீபேட் பட்டனில் சைடு பட்டன் அழுத்தினா போதும். இல்லை இல்லை, நான் அதான் சொல்லலாம். அடுத்து நான் வந்து அடுத்த ஸ்டேஜ் நினைக்கிறேன். அது வந்து நைட் மிஷன், ஸ்டிப்பர்லேயே நைட் விஷன் சொல்லிட்டு வரும். அது வந்துட்டு இந்த டைம் நீங்கள் இந்த மிஷனில் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த மேலே அந்த உங்களை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேலே அந்த லைட்ஸ் வந்துட்டு கிராக்கர்ஸ்லாம் வந்து ஃபயர் அவுட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மிஷன் வரப்போது அது வந்து அடுத்த பாட்டாக இருக்கலாம், அடுத்த பாட்டு தான் அது அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நைட் விஷன் கேமரா வச்சுட்டு செமையாக இருக்கும். ஸ்ப்ரிண்டர் செல் மாதிரி லைட்டாக இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் ஏற்கனவே முன்னாடி விளாண்டு பார்க்கல. நான் அப்படியே இப்போ லைவாக விளாட்றேன். இப்போ பாருங்கள், ஸ்னிப்பிங்கில் எனக்கு கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே. இப்போ ஒரு கிரானேட் போட்டானுங்களாப்பா. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே நிற்கிறோம். ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு ஒருத்தருக்கிட்ட நேரம் நம்ம கில்லாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் விளாட்றதே ஈஸியாக இருக்குது இது ஆஃப்லைனில் விளாட்றத விட. ஏன்னா வந்துட்டு ஆன்லைன்லாம் இந்த மாதிரி நமக்கு எஃபிஷியன்சி ஒரு டைம் நம்ம நல்லா விளாடுக்கிட்டோம்னா போதும், ஈஸியாக இது பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 5 பேர்த்துக்கு வந்து மீல் அட்டாக் கொடுக்கணும். அதான் அந்த நைஃப் நான் ஒருத்தர் முன்னாடி கொடுத்தேன். டக்குன்னு நீங்கள் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ளே நீங்கள் ஓடி வந்து மீல் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக டெட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வீடு இப்போ நம்ம ஒரு ராங் திங் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸ்னிப்பரில் வச்சு அதை சுட முடியாது, ஏன்னா அது டேங்கில் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணுது. நீங்கள் ஏதோ பக்கத்தில் ராக்கெட் லான்ச்சருக்கு ஏதாவது சம்திங் இருக்கும். எஸ் நீங்கள் சொல்கிறதுமே அது ஒரு ஷார்ட் ஃபார்மில் RPGன்னு நீங்கள் போய் சொல்லுவாங்க. ஓகே, அவங்கள டெஸ்டைப் பண்ணியாச்சு. ஆனால் அதை நாங்கள் கேமராங்களை காமிக்காம விட்டுட்டோம். அந்த பிரேம் கோவிந்த் இல்லை காமிச்சம்போது ஜஸ்ட் மிஸ்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்துருக்கணும். செக் பாயிண்ட் எங்கேருந்து வந்துருக்குன்னு தெரியல. இது வந்து நீங்கள் தான் சந்தோஷப்படணும், ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இதை பார்த்துருக்கணும். ஏன்னா கட் பண்ணுற அளவுக்கு எங்கள் டைமில் ஏன்னா ஒரு ஃபுல் கேம் அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப நினச்சி பார்த்து நாங்கள் நினச்சதோட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நைட் விஷனில் கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு இந்த படிக்கட்டும் அந்த லைட்டுக்கு வந்த லைட் வந்து நம்ம அப்போனன் மேலே பாடுற கிராஃபிக்ஸும் ரொம்ப அமேசிங்காக. இல்லை நீங்கள் இந்த கேம் வந்து வீடியோஸில் பார்க்குறத விட நீங்கள் சொல்லப்போனால் அது கூட வாழ்ந்து பார்க்கணும். இல்லை இல்லை விளாந்து பார்க்கணும். ஓ விளாந்து பார்க்கணும், விளாந்து பார்க்கணும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்துட்டு அவ்வளோ செமையாக இருக்கும்னு தான் சொன்னோம். அப்புறம் நாங்கள் சொல்லணும், இந்த கேம் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்தோட உண்மையிலுமே நல்லாயிருக்கு. அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் குறைங்கிறதுலாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அவங்க இந்த கால் ஆஃப் கேமுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஓப்ஸுக்கு இது 10 times better தான். நீங்கள் இந்த கேம் தாராளமாக பை பண்ணலாம். இது ஒர்த் டூ
அப்புறம் பார்டர் லேண்ட்ஸ் ஃபேன்ஸு சாரி பேட்டில் ஃபீல்டு த்ரீ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், உங்களுக்கு பேட்டில் ஃபீல்டு த்ரீ வந்து கேம் ப்ளே பண்ணணும்னா சொல்லுங்கள். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு அது குழி விரைவில் வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா பண்ணலான்னு பிளான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், பேட்டில் ஃபீல்டு த்ரீ வந்து ரெடியாக பண்ணுறதுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பண்ண முடியும். இவ்வளோ வளர்ந்ததுக்காருமே நீங்கள் தான். ஓகே, நம்ம மிஷன் கம்ப்ளீட்டுக்கு வரலாம். மேலேருந்து அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, முதல்ல அவங்கள டேக் அவுட் பண்ணணும். மேலேருந்து ஒரு ஆள் சொல்கிறோன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியல, ஒருத்தன் தான் இப்படி சொல்கிறான். ஓகே, அவன் டைரக்ட் இன்னொருத்தர் நம்ம கீழே இருக்கார். ஹெட்ஷாட் ஸ்னிப்பிங்கில் ஈஸியாக ஒரு ஹெட்ஷாட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு இந்த சாதாரண வெப்பனை விட கிரனேட் ஸ்னிப்பிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கோப் வச்சுக்கேன். நீங்கள் நல்லா இந்த வரைக்கும் எல்லா வீடியோஸ் பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் ஒரு சின்ன சைஸ் ஸ்டேஜ் தான். பட் ஆனால் ஏதாவது நான் சொல்கிறது ஏரியாவை சொல்கிறேன். இந்த ஏரியா வந்து அங்கேருந்து இங்கே வந்து கம்மி தூரம் தான் ஆகுது. பட் ஆனால் நாங்கள் வரத்துக்கு எவ்வளோ நிமிஷம், 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஸ்னிப் பண்ணி வரணும். நம்ம வந்து மெதுவாக வரனால தான் அப்படி இல்லைன்னா அந்த நீங்கள் மட்டும் அந்த வெயிட் பண்ணுற மாதிரி வரலைன்னா இந்த ஸ்டேஜ் ஐ திங்க் நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிக்கலாம். ஆனால் அதனால தான் அவங்க வந்து ஸ்னீக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க கிரியேட் பண்ணவங்க வந்து அதனால தான் அவங்க கிரியேட்டர் தான் சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் நம்ம இந்த இடத்தையே வந்துட்டு ஒரு ரணகலமாக ஆக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வந்து அது நைட் டைம்னால வந்து தொடர்ந்து இந்த கேம் வாங்கி நான் 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் 10th வாங்கினோம். இது வந்து 3 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் வந்து ஃபுல் வாக் த்ரூ பண்ணல. அது வந்து நாங்கள் எங்களோட இதுன்னு சொல்ல முடியாது, சலுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது யூடியூபோட ப்ராப்ளம், எங்களோட இதுபோட சலுப்பு, யூடியூபோட சலுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது ப்ராசஸிங், ஏன் இந்த வீடியோவே நாங்கள் எப்போ ப்ராசஸ், இப்போ நாங்கள் வந்து டைம் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து சரியாக வந்து 4:05 PM இப்போ டைம். ஆனால் நாங்கள் இந்த அப்லோட் பண்ணுற டைம் வந்துட்டு உங்களுக்கு எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து டைம் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால டேட் தான் பார்த்துக்கலாம். இன்றைக்கி அதுதான் நாளைக்கு ஆகுதான்னு சொல்லிட்டு. ஆமாம், எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்க்கலாம். நாங்கள் இப்போ டைம் சொல்லிட்டோம் உங்களுக்கு. நீங்கள் எப்போ இந்த இதை பார்த்துட்டு சொல்கிறீங்களோ உங்களோட, உங்களுக்கு டைம் தெரியாது. இருந்தாலும் நாங்கள் முதல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டைம் நாங்கள் சொல்லிடுறோம் எப்போ வந்துச்சுன்னு. அவ்வளோதான், டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸில் இது முடியும் போது அதுக்குள்ளே டேங்க்லாம் வந்துருச்சு. ஸ்னீக் பண்ணி தான் இதெல்லாம் சொல்ல முடியும். நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்லாம் சொல்ல முடியாது. நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறேன். இந்த லைட்ஸ்லாம் உங்களால் ஷூட் பண்ண முடியும். இந்த சைட்லலாம் இருக்குல்ல லைட்ஸ், அதெல்லாம் உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஆனால் ஓகே, நம்மளே வேணால் ஷூட் பண்ணிட்டா அது ஷூட் பண்ணல, பாம்பு கொண்டு மேக்ஸிமம் டெத் ஆகிறதே இந்த கிரானைட் பொம்மை தான். எஸ், உங்களுக்கு வந்து ஒரு இன்எஃபிஷியன்சி பர்சன் ஆஃப் பிரேம் கோவிந்த் வந்து பிரேமன் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு. சரி ஓகே, ஓ ஜஸ்ட் மிஸ்ல இப்போ தப்பிச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் நேரம் ஒன்றாஞ்சிருப்போம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே இந்த இப்போ பார்த்த வரையும் உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு மேக்ஸிமம் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அமைதியாக போய் சொல்கிறோம்ல இந்த ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி கேம்லாம், எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஸோ நம்ம சேஃப் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ப்ளஸ் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பாக்ஸ் லைவ் ப்ளே ஸ்டேஷன் 3 வந்து யூசராக இருந்தீங்கன்னா, பிஎஸ்என் யூசராக இருந்தீங்கன்னா, இதில் வந்து உங்களோட கேமர் டேக்கு பிஎஸ்என் ஐடி வந்து போஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்பர்லாம் வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு விளையாடுற மாதிரி விளையாடலாம். இன்கேஸ் பார்க்கலாம், இல்லை நாங்கள் வரலைனாலும் மற்றவங்க யாராவது வச்சுருக்காங்க வந்து இது மூலமாக இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் மூலமாக வந்து உங்கள் கூட வந்து தமிழ்நாட்டிலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த முன்னாடி பார்த்தீங்களா, இவங்களை எல்லாத்தையும் சுடலாம். ஆனால் சுட்டால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து வாக் த்ரூ பண்ணுறதுனால சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் வந்து ஸ்னீக் பண்ணியே போகிறோம். ஒரு நம்ம டீம் நம்ம பார்ட்னர் வந்து ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கார். ஒரு கிரானைட் சிங்கிள் கிரானைட் போட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டாரு. இப்போ ஸ்னிப்பர்ஸ் வேறு வந்துட்டானுங்க. நான் ஒரு சேஃப் பிளேஸுக்கு போகணும். இந்த சைடில் இந்த ஸ்னிப்பர்ஸ் எங்கே இருக்காங்களே நமக்கு தெரியல. ப்ளஸ் பாம்பு வேறு போட்டாங்கன்னு டக்குன்னு போகணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளை ஈஸியாக கில் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெட் கலரில் உங்களுக்கே தெரியும் அந்த ரெசிடென்ட் ஈவில் 4 பார்த்தீங்கன்னா இந்த நிறைய யூசேஜ் இருக்கும். ஏன் 5 கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெட் ரேஸ்லாம் போட்டு அது ஈஸியாக நம்ம பாடியில் வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம துப்பாக்கியில் வந்து அந்த எஃபிஷியன்சியில் அது நெக்ஸ்ட் மிஷனில் தான் அது வரும்னு நினைக்கிறேன். அது யா நைட் மிஷனில் வரலாம் வரும். இப்போ நம்ம அநேகமாக இப்போ தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலக்கு இது தயவு செஞ்சு இப்போ போகிறதெல்லாம் சிவிலன்ஸை வந்து சுட்டு தள்ளுறாங்க பாருங்க. கொஞ்சம் கூட கருணை உள்ள இல்லாமல் இருக்கும் நாசிஸ் சொல்ல முடியாது. தீவிரவாதிகள் நாசிஸ் வந்து ஜெர்மன் மட்டும்தான். நம்ம பார்க்கலாம் வந்துட்டு இந்த மிஷன் வந்து இன்னும் ஒரு 30 seconds இருக்கும். அவ்வளோதான், அதை முடிச்ச வாட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ண போகிறோம். அநேகமாக நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5 பார்ட்ஸில் கேமே முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன்.
முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, முடியாததுக்கும் நம்ம விளையாடுறத பொறுத்து கேம். யெஸ் நம்ம விளையாட பொறுத்து நாங்கள் எவ்வளோ ஃபர்ஸ்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபர்ஸ்டாக ஒன்று பண்ணுறோம். ஓகே, சேஃப் பிளேஸ்க்கு வந்துட்டோம். சேஃப் பிளேஸ் வந்து சர்ச். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அனடேஷன் லிங்க் ரைட் சைடு கொடுப்போம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பிளேலிஸ்ட் கொடுப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறோம்.